கர்த்தர் யோசுவைப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தியுள்ளவனானான். ஆதியாகமும் 39:2. பிரியமானவர்களே, யோசேப்போடே கர்த்தர் இருந்தார், ஆனபடியினால் அவன் காரிய சித்தியுள்ளவனானான். காரிய சித்தி என்றால் வெற்றியுள்ளவன், சக்சஸ்ஃபுல் லைஃப். எல்லாவற்றிலும் அவன் எதை செய்தாலும் அது வாய்க்கும், எல்லாவற்றிலும் வெற்றியை காண்கிறது. ஆம் பிரியமானவர்களே, யோசேப்பு அவன் தன் 17 வாலிபனாக இருந்தபோது கர்த்தரோடு கூட அவன் இசைந்து வாழ அனுபவத்தை அவன் பெற்றுக்கொண்டான். அவருடைய சொந்த சகோதரர்களே அவன் மீது பொறாமை கொண்டு அந்நிய தேசத்தாரிடத்திலே அவனை விற்று போட்ட போதிலும் கர்த்தர் அவனை விட்டு விலகவே இல்லை. தன்னை விலை கொடுத்து வாங்கிய எஜமானுடைய வீட்டில் யோசேப்பு ஒரு அடிமையாக இருந்த போதிலும் தன்னை சிருஷ்டித்த கர்த்தரை இவனும் மறக்கவில்லை. ஒரு செல்வந்த குடும்பத்தில் பிறந்து ஒரு செல்லப்பிள்ளையாக இருந்த எனக்கு ஏன் இப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி யோசேப்பு கர்த்தரிடத்திலே அவன் முறுமுறுக்கவும் இல்லை. என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற மனமகிழ்ச்சியோடு தனக்கு கொடுக்கப்பட்டிருந்த அடிமை வேலையை கூட மிகவும் சந்தோஷமாய் அவன் செய்து வந்தான். அவன் செய்த எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வாய்க்க பண்ணினார். ஆ பிரியமானவர்களே, கர்த்தர் ஒரு மனிதனோடு கூட இருந்தால் அவனை வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழச் செய்கிறார். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கிறது. ஆ பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் இதைத்தான் நம்மோடு கூட அவர் பேசுகிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று இந்த நாளிலே அவர் உறுதிப்படுத்துகிறார். ஆகவே நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். உங்களுக்கு எதிராக எவ்வளவு வஞ்சனைகள் செய்தாலும் சரி, சூழ்ச்சிகள் செய்தாலும் சரி, அவைகள் எல்லாவற்றிலுமிருந்து என் ஆண்டவர் உங்களை விடுவிப்பார். உங்களை அந்த இடத்திலே அவர் காரிய சித்தியுள்ளவனாக மாற்றுவார். யோசேப்பு அருமையாக தன் சகோதரனிடத்திலே சொல்லுவார், நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் கர்த்தரோ அவைகள் எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றினார் என்று சொல்லி. ஆகவே நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. இந்த நாளில் இதை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, தேவன் இந்த நாளிலே உங்களுக்கு உணர்த்துகிறது, அவர் உங்களோடு கூடவே இருக்கிறேன் என்கிறது. ஆண்டவராகிய இயேசுவும் இதைத்தான் நம்மோடு கூட பேசினார். இதோ மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன். அவர் நம்மோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் நம்மை விட்டு அவர் பிரிந்து போகவில்லை. நம்முடைய ஆவியவே நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நாளில் பயந்து போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் வாழ்க்கை என்னாகுமோ, அடுத்து என் சூழ்நிலை என்ன நடக்குமோ என்கிற காரியத்தை குறித்தும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யோசேப்பு எதை குறித்தும் அவன் கலங்கினதாக நாம் பார்த்ததே இல்லை, அவன் முறுமுறுத்ததாக நாம் பார்த்ததே இல்லை. தன் சகோதரர்கள் கிணற்றில் போற்ற பொழுதும் அவன் அமைதியாகவே இருந்தான். ஏனென்றால் அவனுக்கு தெரிந்தது கர்த்தர் தன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி. பொர்த்திபாரின் வீட்டில் இருந்த பொழுதும் தேவன் அவனோடு கூட இருக்கிறதை போர்த்திபார் கண்டு எல்லாவற்றிலும் அவனுக்கு உரிமை கொடுத்திருந்தான். ஆ பிரியமானவர்களே, தேவன் அவனோடு கூட இருந்தபடியினாலே அவன் காரிய சித்தி உள்ளவனாயிருந்தான். சிறைச்சாலையில் போட்ட பொழுது கூட அவன் அங்கே எல்லாருக்கும் தலைமையாயிருந்தான். ஏனென்று சொன்னால் கர்த்தர் அவனோடு கூட இருந்தான். ஒருவேளை இந்த நாளிலே நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, எனக்கு ஏன் நான் நினைத்தது ஒன்று ஆனால் நடக்கிறது இதுவாக இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீர்களா, என் ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார் என்று சொன்னால் அதையும் உங்களுக்கு வெற்றிகரமாக மாற்றி கொடுப்பார். நான் பிரியமானவர்களை, எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள், தைரியமாக இருங்கள். இந்த நாள் உங்களுடைய நாளை. ஏனென்று சொன்னால் கர்த்தர் உங்களோடு கூட அவர் இருக்கிறார். ஆகவே நீங்கள் காரிய சித்தியாக இருப்பீர்கள், வெற்றியுள்ளவர்களாக இருப்பீர்கள். ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை நீங்கள் வாழ்வீர்கள், நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். சோர்ந்து போகாதிருங்கள். தேவன்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். The Lord was with Joseph, so he became a successful man. Genesis 39:2.